Thank you.
ஸ்ரீ குருப்பியோ நம குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம சத்குரு சரணாரவிந்தாப்யா நம. எல்லாம் வல்ல ஹாலாச க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய சொக்கநாதருடைய அனுகிரகத்தாலே சொக்கநாதருடைய ஆலயத்திற்கு ஈசான திசையிலே இருக்கக்கூடிய கீழமாற செட்டியதருடைய எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சித்திவிநாயகர் திருக்கோவிலானது 135 வருஷ புகழ்பெற்ற பாரம்பரிய ஒரு திருக்கோவிலாகும். இந்த ஆலயத்தில் இந்த வருஷம் விசேஷமானதொரு முறையிலே மகாஸ்கந்தஷ்டி வைபவமானது துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்திலே விசேஷமான முறையிலே பூர்வாங்க பூஜைகளுடன் நடைபெற்று இன்றைய தினம் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக அஷ்டோத்தர சத சங்காபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 108 சங்காபிஷேக வைபவமானது எம்பெருமான் முருகனுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இனிய மாலை வேளையிலே இன்றைய தினம் எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு காலை வேளையிலே அங்கையர்கண்ணியினுடைய அலங்காரமாக மீனாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. மாலை வேளையிலே சுவாமிக்கு சந்தன காப்பு நடைபெற்று உற்சவமூர்த்தி பிரணவஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய உற்சவமூர்த்தியானவர் சாயங்காலம் மாலை வேளையிலே புறப்பாடாக இருக்கிறார். எல்லோரும் தரிசனம் செய்து பக்தர்கள் எல்லாம் இந்த சஷ்டி வைபவத்திலே கலந்து கொண்டு எல்லாமல்ல சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தை பெற்று வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த ஸ்கந்தசட்டி வைபவமானது சிறப்பான முறையில் துலா மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த ஸ்கந்தசட்டி வைபவத்தை வந்து துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், ஐப்பசி மாதம் வந்து 30 நாளுமே வந்து சமுத்திர ஸ்நானம் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய மாதமாகும். இந்த மாதத்திலே தான் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பார். இந்த மாதத்திலே தான் இரவு பகல் 2 பொழுதும் சரிசமாக இருக்கும். அதோடு மட்டுமன்றி தீபாவளி பண்டிகையை அனுசரித்து மறுநாளிலிருந்து இந்த ஸ்கந்தசட்டி வைபவமானது
சிறப்பாக நடக்கக்கூடியது. சஷ்டி விரதம் இருந்தால் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். சஷ்டி விரதம் சிறப்பானது ஒரு விபம். இந்த சஷ்டி விரதத்திலே தான் சுவாமி சூரபத்மனை சம்ஹாரம் செய்து அவருக்கு அனுகிரகம் செய்தார். மாறுதலாக பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமி வந்து சம்ஹாரம் பண்ணுவாங்க. இந்த மூர்த்தி வந்து சூர சம்ஹாரம் செய்து முருகனுக்கு வந்து சம்ஹாரம் செய்த பின்பாக சூரபத்மனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி அனுகிரகம் பண்ணி ரட்சித்த விசேஷமான ஒரு திருநாள் வைபவம். அதனால தான் ஆறாம் நாள் சஷ்டி திருவிழாவிலே எல்லா விதமான சுப்பிரமணியர் ஆலயங்களில் வந்து இந்த சஷ்டி வைபவம் சிறப்பாக நடக்கும். மக்கள் வந்து சஷ்டி விரதம் இருப்பதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவார்கள். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, ஒரு தமிழில் வந்து ஒரு பழமொழி உண்டு, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாறுதலான பழமொழி. அந்த பழமொழியினுடைய ஒரு உண்மையான தத்துவம் அப்படின்னுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சஷ்டி விரதம் இருந்தால் இறப்பை வளரும்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, முதல்ல திருமணமான பெண்களுக்கு வந்து கர்ப்பத்திலே சுப்பிரமணியருடைய அனுகிரகத்தோடு சிசு வம்ச விருத்தியெலாம் உண்டாகும். அதோடு மட்டுமல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த சஷ்டி விரதம் பெரிய பாக்கியம். அதனால தான் இந்த சஷ்டி விரதத்தை வந்து சிறப்பாக ஆறு நாள் அனுசரித்து மக்கள்லாம் வந்து உண்ணாமல் உண்ணா நோன்பு இருந்து சிறப்பாக செய்வார்கள். இது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய இந்து சமூக வழிபாட்டிலே இந்த சஷ்டி வைபவம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த ஆலயத்திலே காலையிலே ஒரு அலங்காரம், மாலையிலே ஒரு அலங்காரம். இந்த கோவில் வந்து இங்கே இருக்கிற எழுந்தருள் இருக்கிற மூர்த்தி வந்து ரொம்ப விசேஷமானவர், அழகானவர், நேர்த்தியானவர். இவர் இங்கே பிரதிஷ்டை செய்து கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடெல்லாம் செய்யப்படுகிறது. அப்பேற்பட்ட மகத்துவமான துலா மாதத்தில் இந்த ஸ்கந்தஹட்டி வைபவமானது சிறப்பாக நடக்கிறது. எல்லா ஆலயங்களும் துலா காவிரி என்று சொல்லக்கூடிய சுவாமி வந்து சமுத்திரத்திலே வந்து தினமும் போய் சமுத்திர ஸ்நானம் செய்துவிட்டு வருவாங்க. இது நம்ம ஊரில் வழக்கம் கிடையாது. அங்கே தஞ்சை கும்பகோணம்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்களிலே புண்ணிய க்ஷேத்திரங்களே சுவாமி தினமும் காவேரிக்கு எழுந்தருளி சக்கர ஸ்நானம் அஸ்தரராஜ ஸ்நானம்லாம் நடக்கும். அதனால் இந்த துலா மாதத்தில் தான் ரொம்ப விசேஷமானது. இந்த துலா மாதம் சூரியன் நீச்சமாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமானது சஷ்டி விரதம் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த சஷ்டி விரதத்தினால எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை செய்யும். மேலும் நமது ஆலயத்தில் வந்து 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். சித்திரை மாதத்திலே வந்து எல்லாம் வல்ல சித்திவிநாயகப் பெருமானுக்கும் சுப்பிரமணியருக்கும் கருப்பண்ணசாமிக்கு வந்து அஷ்டோத்தர சத கலசாபிழின்னு சொல்லக்கூடிய 108 கலசாபிழ வைபவம், வைகாசி விசாக திருவிழா, ஆணி மாதத்திலே உத்தர திருமஞ்சனம், ஆடி மாதத்திலே ஆஷாட நவராத்திரி, ஆவணி மாதத்திலே விநாயக சதுர்த்தி. மேலும் இந்த ஆலயத்திலே எம்பெருமான் சொக்கநாத பெருமான் வந்து ஆவணி 2ஆம் நாள் மூலத்திருநாளிலே இங்கே எழுந்தருளி நாரைக்கு முக்தி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்வாளிப்பார். மாலை பூத அன்னவாகனங்களில் சுவாமி எம்பெருமான் எழுந்தருள்வார். ஆவணி மாதத்திலே அந்த உற்சவம் சிறப்பாக நடைபெறும். புரட்டாசி மாதத்திலே 10 நாட்களில் நவராத்திரி உற்சவம், ஐப்பசி மாதத்திலே கந்தசஷ்டி உற்சவம், கார்த்திகை மாதத்திலே 4 சோமவாரங்களில் அஷ்டோத்தர சத சங்காபிஷேக வைபவம் நடைபெறும். மார்கழியிலே திருவாதிரி ஆருத்ரா தரிசனம் என்று சித்திரை ஆருத்ரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரி திருநாள் நடக்கும். மார்கழி மாதம் முடிந்து தை மகர சங்கராந்தி பொங்கலிலே தை மாதம் தை வெள்ளி போன்ற வைபவங்களிலே அம்பாள் ஊஞ்சலாடி ஊஞ்சல்லாம் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணுவார். மாசியிலே மகாசிவராத்திரி, அதோடு மட்டுமன்றி இங்கே அருகிலே எழுந்தருளிய முத்தால பரமேஸ்வரி அம்பிகையானவள் இந்த ஆலயத்திற்கு 2ஆம் நாள் திருவிழாவிலே எழுந்தருகிறார்கள். பங்குனியிலே உத்தர திருவிழாவிலே பங்குனி உத்தரத்தன்று இங்கே சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம், மாலை தங்கப்பாவடை தரிசனமெல்லாம் நடைபெற்று விசேஷங்கள். 12 மாதங்களும் இந்த ஆலயத்தில் சிறப்பானதொரு வைபவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வைபவத்தை பக்தர்களுடைய நல்லதொரு முயற்சியினாலும் திருக்கோயிலுடைய ஒரு நல்லதொரு நிர்வாக முயற்சியினாலும் தன்னார்வ தொண்டர்களோடு தன்னார்வ பக்தர்களோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் இந்த ஆலயத்தில் வந்து மாதாந்திர விசேஷங்களாக சங்கடக சதுர்த்தி, கிருத்திகை, பிரதோஷம், 2 கால பிரதோஷம் வைபவங்கள்லாம் மாசாந்திர உற்சவங்கள்லாம் நடைபெறுகிறது. பௌர்ணமி தினத்திலே சுவாமிக்கு அன்னை மாதா வைஷ்ணவிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் ஊஞ்சல் உற்சவம்லாம் நடைபெறுகிறது. இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனைத்து விக்கிரகங்களும் மிக நேர்த்தியாக அழகாக
அமைக்கப்பட்டிருது. கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள திருமுருகன் பூண்டி என்று சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திலே இந்த விக்கிரகங்கள்லாம் செய்து சிறப்பாக திருக்கோயில் நிர்வாகம் சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தை எழுப்பி தர்ம கைங்கரியெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த தர்ம கைங்கரிய செய்யக்கூடிய திருக்கோயில் நிர்வாகத்திற்கு நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்வை எல்லாம் இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டுமே பிரார்த்திக்கிறோம்.